வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சக்ரா தெரப்பிங்கிற புது டாபிக் பார்க்க போகிறோம். இந்த சக்ரா தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள முக்கியமான 7 ஆதார சக்ராக்கள் நம்ம உடம்பில் இருக்கு, இயங்கிகிட்ருக்கு. ஒவ்வொரு சக்ராவும் ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சக்ரா வந்து பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டான சக்ரான்னு பேருங்க. இந்த சுவாதிஷ்டான சக்கரா எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக இப்போ இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு ஆன்மீக குறைவு அப்படின்னு பார்க்க போகிறோம், பெண்களுக்கும் இந்த சக்கரா வந்து பயன்படும். ஸோ இப்போ இது வந்து எது எதுக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக குறைவு அப்படிங்கிறது இன்றைக்கி சர்வசாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸு லேட் மேரேஜ் பண்ணுறது இன்றைக்கி சர்வசாதாரணமாக இருக்குது. ஆஃப்டர் பார்த்திங்கன்னா 30க்கு மேலே லேட் மேரேஜ் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு என்னென்னா ஒரு அளவுக்கு அந்த அவங்களோட ஒர்க்கு தன்மையை தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, நைட்டு ஸ்டே இது ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பாடி ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த விந்தணுக்களும் அந்த அளவுக்கு அதிகமான வெப்பத்தினால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நீர்த்து போயிடும், அங்கே வந்து ஒரு ஆண்மைக்குறி வரும். இன்றைக்கி சர்வசாதாரணமாக 35 வயசுலேயே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சுகர் வந்துங்கிறது ரொம்ப காமனாக வந்துருச்சுங்க. ஸோ அப்போ அந்த சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னாலும் அங்கே அந்த ஆண்மைக்குறைவு அப்படிங்கிறது மேஜராக வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த 35லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்களில் மேஜரான பீப்புள்ஸ் வந்து இந்த ஆண்மைக்குறைவில் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எளிமையான ஒரு வழிமுறை தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ரா தெரபி அப்படிங்கிறதுல. ஒரு சுவாதிஷ்டான சக்ரா அப்படிங்கிறது நம்ம உடம்பில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தொப்புளுக்கு கீழே 2 சூன் அப்படின்னு சொல்லுவோம். தொப்புளுக்கு இந்த தொப்புள் பகுதியிலேருந்து 2 சூன் கீழே சுவாதிஷ்டான சக்ரா வந்து பார்த்திங்கன்னா 7 ஆதார சக்ராவும் நம்ம உடம்பில் இருக்குது. அதில் தொப்புள் பகுதியில் 2 சூன் கீழே அப்படிங்கிறது சுவாதிஷ்டான சக்ராங்கிறது அமைஞ்சிருக்குங்க. இந்த சுவாதிஷ்டான சக்ராவை தூண்டுதல் பண்ணுறம்போது நமக்கு ஆண்மை குறைவுங்கிற பிரச்சனை சரியாகுது. இதை வந்து நம்ம அக்குபஞ்சரில் 2-6ங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க. அந்த 2-6ங்கிற பாயிண்ட்டையும் நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அக்குபஞ்சரில் 2-6ங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம தூண்டுதல் பண்ணும்போது நமக்கு இதில் முழுமையாக குணப்படுத்தலாம். இதை கையில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த 2-6ங்கிற பாயிண்ட்டு கையில் சூஜோக் முறையில் இந்த இடத்துல வருது. இதை ரெட் கலரில் அப்ளை பண்ணலாம். சக்ரா தெரப்பியில் இந்த இடத்துல சுவாதிஷ்டான சக்ரா நமக்கு அமையுது. இதில் வந்து நம்ம மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா சக்ரா மேக்னெட்னே தனியாக இருக்குதுங்க. அதை வந்து டானிஃபிகேஷன் மேக்னெட்னு சொல்லுவோம். அந்த சக்ராவை மேக்னெட்டை டானிஃபை பண்ணணுங்க. ஸோ ஆண்மை குறைவு ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம டெய்லி நைட் படுக்க போகும்போது வச்சுட்டு வரணுங்க. வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு வரும்போது டானிஃபிகேஷன் செய்யும்போது உங்களுக்கு அந்த ஆண்மை குறைவு அப்படிங்கிற பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது ரெண்டாவது பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறவங்க, பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ரெட் கலர் அப்ளை பண்ணலாம். டானிஃபிகேஷன் சக்ரா மேக்னெட்டு இந்த சுவாதிஷ்டான சக்ராவை நம்ம தூண்டுதல் பண்ணும்போது அந்த பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை சார்ந்த நோய்களும் குணமாகும். ஸோ இதை வந்து சக்ரா தெரப்பிங்கிற இதில் வந்து நாங்கள் பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். இதை வந்து நாங்கள் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் நேம் கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம். புக்ஸும் கிடைக்குது. 50 நோய்களுக்கு அக்குப்ரெஷர் வருமாங்கிற பயிற்சி வகுப்பு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 23-24 அடிப்படை பேசிக் லெவல் 1, லெவல் 2 நடக்குது 2 நாள் பயிற்சி. ஸோ இந்த மாதிரி அடிப்படை 50 நோய்களுக்கும் தேவையான அக்குப்ரெஷர் வர்மா சூஜோக்கில் சீர் தெரபி கலர் தெரபி போன்ற அனைத்து பயிற்சிகளும் இந்த 2 நாளில் நிறைய கற்றுக்கலாம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேரை கொடுத்து நீங்கள் அந்த பயிற்சி வகுப்புலையும் கலந்துக்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, நல்ல நல்ல தகவல்கள் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். நீங்கள் யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.